டிக்டாக்ல ட்ரெண்டிங்காக இருந்த கப்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க. வேற யாரோ இல்லைங்க, நம்மளுடைய மணிகணி தாங்க. நம்மளுடைய மணி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டுருப்பாருங்க. அப்படி அவர் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மாட்டினல ஈன புண்ணகையே என் குடும்பத்தை கெடுத்த டேஷ் டேஷ் பையனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாருங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவித்துங்க. ஊர் சால இந்த ஜாவித்தினால தாங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமே நாசமாயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இன்ஸ்டா ஐடி ஜில்லுன்னு வச்சிருப்போம். அதனால என் குடும்பம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கு, எல்லாரும் ரெடியாக இருங்க, இவ்வளோ இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன ஈனத்தனமா இருக்கீங்க, இப்பதான் புரியுது என்ன புண்ணாக்கு சேனலுக்கு வர மாட்டீங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா கனி சிஸ்டர் கிட்டே சக்தி சிஸ்டர் கிட்டே சொல்றாரு. இனிமேல் யாராச்சும் பாவம் பொண்ணுங்கன்னு வந்தீங்கன்னா சத்தியமா சிரிச்சிடுவேன், அவளுங்க ஆடுன ஆட்டம் எல்லாம் மாத்திரமா இருக்கு. அந்த ஈன பயலோட அப்பா போலீஸ் அந்த பவர் அவன் யூஸ் பண்ணுவான், எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் இல்ல கனி சூசைட்னு ஏதாச்சும் டிராமா பண்ணாலும் அவனோட பிளான் தான் தெரிஞ்சுக்கோங்க. இதுதாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்ல சொல்லியிருப்பாருங்க. ஒரு போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடுன ஆட்டம் எல்லாம் சிக்கிரிச்சு மகனை ஒண்ணு நாசாவனோ இல்லன்னா நீ பண்ண எல்லாத்துக்கும் பெருசா அனுபவிப்பாங்க.